திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 110, அதிகாரம் செய்நின்றி அறிதல். ஒரு காட்டில் வேட்டைக்காரர்கள் சிலர் ஒரு சிங்கத்தை உயிருடன் பிடிப்பதற்காக ஒரு கூண்டில் ஓர் ஆட்டை கட்டி வைத்திருந்தனர். ஆட்டிற்கு ஆசைப்பட்ட சிங்கம் கூண்டிற்குள் சென்று மாட்டிக்கொண்டது. அப்போது அவ்வழியாக வந்த ஒரு மனிதனை பார்த்த சிங்கம், "மனிதனே, என்னை இந்த கூண்டிலிருந்து விடுவித்து விடு" என்றது. அதற்கு மனிதன், "நீ மனிதர்களை கொண்டு தின்பவன், உன்னை எப்படி நான் விடுவிக்க முடியும்?" என்றான். "என் உயிரை காக்கும் உன்னை கொல்ல மாட்டேன், பயப்படாமல் கூண்டின் கதவை திறந்துவிடு" என்று கெஞ்சியது சிங்கம். சிங்கத்தின் வார்த்தையை உண்மை என்று நம்பிய மனிதன் கதவை திறந்தான். உடனே அந்த நன்றி கெட்ட சிங்கம் மனிதன் மேல் பாய்வதற்கு தயாராயிற்று. இதனை கண்ட மனிதன், "உன்னை காப்பாற்றியதற்கு இதுதான் நீ காட்டும் நன்றியா?" என்றான். "என் உயிரை காத்துக்கொள்வதற்காக நான் 1000 பொய் சொல்லுவேன், அதை நீ எவ்வாறு நம்பலாம்? முட்டாள்தனமான உன் செய்கைக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்?" என்றது சிங்கம். அப்போது அங்கு வந்த நரியிடம் மனிதன் நடந்ததை கூறி நியாயம் கேட்டான். உடனே சிங்கமும், "நான் இவனை கொன்று விடுவேன் என்று தெரிந்திருந்தும் என்னை கூண்டிலிருந்து விடுவித்ததற்கான பலனை இவன் அனுபவித்தே தீர வேண்டும்" என்று கூறியது. நரி ஒன்றும் புரியாததை போல் பாவனை செய்து, "நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை, ஆரம்பத்திலிருந்து சொல்லுங்கள்" என்றது. உடனே சிங்கம், "நான் அந்த கூண்டிற்குள் அடைந்து கிடந்தேன்" என்று ஆரம்பித்தது. "எந்த கூண்டிற்குள் எப்படி அடைந்து கிடந்தீர்கள்?" என்றது நரி. அதற்கு சிங்கம், "தான் எப்படி கூண்டில் அடைந்து கிடந்தேன் என்பதை காட்டுவதற்காக அந்த கூண்டிற்குள் சென்றது. இதுதான் சமயம்" என்று கருதிய நரி சட்டென்று கூண்டின் கதவை இழுத்து மூடியது. "நியாயம் கூறுவதாக கூறி என்னை மறுபடியும் கூண்டில் அடைத்து விட்டாயே" என்று கர்ஜித்தது சிங்கம். "நான் இந்த மனிதனைப் போல் முட்டாள் அல்ல. உனக்கு சாதகமாக நியாயம் சொன்னாலும் முதலில் மனிதன் அடித்துக் கொள்வாய், பிறகு என்னையும் அடித்து கொண்டு விடுவாய். உன் நன்றி கெட்ட செயலுக்கு பாடம் புகட்டவே கதவை பூட்டினேன்" என்றது நரி. நன்றி மறந்த சிங்கம் தன் நிலையை நினைத்து வருந்தியது. எந்த அறத்தை பழித்தவர்க்கும் தப்பி பிழைக்க வழி உண்டாகும். ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்து தீமை செய்பவர்க்கு அதிலிருந்து தப்பிக்க வழியே இல்லை என்பதை என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். நன்றி மறந்தால் அழிவு, நன்மை செய்வதே உயர்வு. மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்.